வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 24 volt லாரி செட்டு ஆம்பு அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 STK 4392 யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே இந்த எல்லா யூஸுமே மோனோவாக யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட்டு ரைட்டு சென்ட்ரைஸ் வந்து சப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே மோனோவாக யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 35 10 மெட்டல் டயர் போட்டு நம்ம டிசியை ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். ரெக்டிஃபை பண்ணி 3 capacitor யூஸ் பண்ணியிருக்கோம். 50 volt 10000 mA 3 capacitor யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டுக்கு ஒரு ரெகுலேட்டரு, யூஎஸ்பி போர்டுக்கு 12 volt 5 volt ரெகுலேட்டர் ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு 12 volt, இது ஒரு 12 volt. சபைபிரி போர்டுக்கு ஒன்று, பேஸ்டபிள் போர்டுக்கு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேனுக்கு தனியாக ஒரு ரெகுலேட்டர் போட்டு ஒரு ஃபேன் வச்சாச்சு கூலிங்காக. மற்றபடி ஸ்பீக்கருக்கெலாம் ஸ்பீக்கர் பின் கனெக்ட் பண்ணியாச்சு. மாஸ்டர் கண்ட்ரோல், டோட்டல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மாஸ்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸு ட்ரிபிளு காமனு, லெஃப்ட் ரைட்டு தனித்தனியாக யூஸ் பண்ணியிருக்கோம். சென்டர் டம்மியாக விட்ருக்கோம். சப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா சதுரம் யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பெரிய டிஸ்பிளே, நல்லாயிருக்கும் ஆடியோ குவாலிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஆம்பு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ நம்பர்களை.